நடந்தது. நம்ம நடராஜன் அவர்கள் ஹரிமோகன் நம்ம நடராஜன் அவர்கள் வைஷ்ணவி நாராயணி பார்கவி மாதவி சுஜாதா என பல்வேறு பெயர் பெற்ற புகழ் கல்வி வழிவெற்றி நன்மக்கள் பொன் நெல் நன்னூர் நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இளமை துணிவு நோயின்மை வாழா என்று சொல்லக்கூடிய 16 சொல்லங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய எனது பாட்டி மகாலட்சியம் கண்டு பிறகு நேராக கைலாயம் சென்று நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறையோடி வாழ்க என்று போற்றக்கூடிய ஸ்ரீ கைலாசநாதனை கண்டு தரிசித்து பூத்தவளை பூன பதினான் கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகின்றனுக்கு மூத்தவளே என்றும் முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றொதையும் வந்திப்பதே என்ற அந்த அன்னை பிரசனாயை கண்டு தரிசித்து ஆகாய மார்க்கமாக இந்த புலோகம் வந்துள்ளேன். காரணம் நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்தில் தங்கினாலோ ஒரு கழகம் செய்யாவிட்டாலும் எனக்கு சிறதாகப்பட்ட 1800 என்பது என் அண்ணன் தச்ச மருதாபதியிட்ட சாபம். காரணம் இந்த உலகிலே படைப்பு தொழிலை பெருக்கொண்டுவதற்காக முதலிலே நால்வரை தோற்றுவித்தார் எமது தந்தை. அவர்களில் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமரர்கள் இவர்கள் சிற்றின்மை வேண்டாம் என்று வெறுக்க தட்சிணாமூர்த்தியாக குருவாக கொண்டு பேரம்பாளை அடைந்தனர். பிறகு அதிலே திருப்தி அடையாத பிரம்மன் தனது உடம்பிலிருந்து 10 குமாரர்களை தோற்றுவித்தார். அவர்கள் தக்கன் பிறகு கிருது அத்திரி மரிசி புலகர் புலஸ்தீர ஆங்கிலத்து வசிஷ்டர் என்ற 9 பெயர்கள் மட்டும் படைப்பு தொழிலை மேற்கொள்ள நாரத நான் மட்டும்
பேரின்பவாடு அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தச்சனின் படைப்பு சொல்லியதற்கு இடையூறாக காரணத்தினால் இப்பேற்பட்ட சாபத்தை பெற்றிருந்த சாபத்தின் பொருட்டு கலகத்தை தேடி அறிந்து கொண்டிருக்கிறேன். கழகம் கிடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினாலே அந்த கழகம் இந்த இடத்தில் சிறப்பாக நடைபெறும் என்று பார்த்தால் மூல முதற் பொருள் அல்லல்வம் பல்வினையும் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைப்பும் புகா துயரம்பும் நல்ல குணம் மாவதனின் கோபுரத்தில் வீட்டிற்கும் கணமதியை கைது வருவதற்கால என்ற அது விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டு நமது கழகத்திற்கு எதனும் ஒழுகிட்டுதான் என்று பார்க்கலாம். நாராயணா விநாயகனே விவினையை வேறது கவல்ல விநாயகனே வேட்கை தணிவிப்பா விநாயகனே பின்னிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தர்மயினார் தன்னை பணிவீர் கணிந்தே மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமானே என்ற அந்த கண்ட கடவுளை வணங்கிட்டு நமது கழகத்திற்கு ஏதனும் ஒரு வழிகிட்டுதான் என்று பார்த்தோம். நாராயணா தனை Thank you.
நன்றி நன்றி நன்றி. ஞானமே உருவான ஞான பண்டிதனை வணங்கி விட்ட போதிலும் மாயோன் மேய காடலி உலகமும் சோயோன் மேய மைவரி உலகமும் வேந்தன் மேய தீவன உலகமும் அருணன் மேய பெருமனை உலகம் உள்ளே குறிஞ்சி மருதம் நெய்தல் என்று சொல்லிய முறையால் சொல்ல முடியுமே என்று தொல்காப்பியர் கூறியது போல இந்த குறிஞ்சி நிலம் எவ்வளவு அழகு, இயற்கை எழில் நிறம் இந்த குறிஞ்சி நிலத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தால் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவாதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்லா நிலை வேண்டும். மழையின் செழிப்பை பாடிக்கொண்டே கூத்தாடுவோம். பூங்குட்டிய யானை கொம்புகளை ஒடித்து உலக்கையாக கொண்டு வருத்தத்தினை தானியத்தை இடிப்போம். இளமை பொருந்திய குரங்குகள் இனிமையுள்ள மா பழங்களை பந்தாக கொண்டு அடித்து விளையாடும். தேன்பருகி ஓடுகின்ற செண்பகப்பூவின் மனம் அந்த தேன் தேவர் உலகினிடத்திலேயே போய் பரவும். அருட்களை வழங்குகின்ற தேவாதி தேவராகிய குறும்பலா மரத்தினடியில் எழுந்த நிலைகின்ற திருக்குற்றால ஆதரவுக்குரியதான எல்லா வளப்பமும் வெளியிருக்கின்ற திருக்குற்றால மலையே எங்களுக்குரியதாகவும் நாங்கள் வாழ்கின்ற மலையாரும் என்று குற்றால குறவந்தியிலே உளங்குதிரை புனலருவி கலங்கன முத்தாரும் முட்டமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும். கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம். கிம்புறையும் கொம்படிந்து வேம்புதினை இடிப்போம். செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை வந்தளிக்கும். தேனலர் செண்பக பாசம் மாநிலகில் வெடிக்கும். வழங்குகடை மகராசர் குறும்பளவின் ஈசர் பலம் பெருகும் திரிகூட மலையெங்கள் மலையே என்று பாடினாரே திரிகூட ராசப்ப கவிராயர். அதை காட்டிலும் இந்த குறிஞ்சி நிலத்தை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தார் ஆகாய தாமரை அருள் நடந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே காவல் தானை தாண்டியே காவல் துணை வேண்டியே ஆகாய தாமரை Thank you.
கைதட்டி உற்சாகப்படுத்தியார். அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றான மனமார்ந்த நன்றி. இடத்தின் அழகை கணிப்பதையே நீ நமது கழகத்தையே மறந்துவிட்டோம். இந்த இடத்தில் நமது கழகத்திற்கே தினம் ஒரு வழிகிட்டுதான் என்று பார்க்கிறோம். நாராயணா ஆடவுளும் சோ, ஆடவுளும் சோ, ஆடவுளும் சோ. என்ன ஒரு அருமையான சாரீரம். குயிலினும் இனிய குரல் ஓசை, புன்னின்மணி கிண்கினி சிலம்பொலி புலம்ப, மின்னுமணி மேகலைகள் மெல்லென ஒழிப்ப, சின்ன மலர் கொண்டு சில செடியர்கள் சூழ, அண்ணம் என அல்ல என வாமன உரைத்தார் அழகு வாய்ந்த சிறு பெண்கள். அன்னப்பறவைகளை போன்று நடந்து வரும் தோற்றம் உண்மையல்ல, அவர்கள் பெண்கள் தான் என்பதை உணரச் செய்கிறது உள்ளம். காணலை நீரென்று என்னை கடவுள் தெரியும் மான் போல, இந்த பெண்மணியாளின் சாரீரம் என்னை கவர்ந்து இழுக்கிறதே. இவளை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்த்தால், வெளிப்படுத்தும் பாடல் போல அந்த பெண்மணியாலும் ஏங்கிக் கொண்டிருப்பாலும் போல. ஆகவே
வாயிலாடும் கோவில் மாநாடு கண்டே மாநாடும் போரு மனமாட கண்டே மாநாடு யாரோ மகராணியோ மனமாடவே கூண்டும் மாதேவியே மயிலாடும்
வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். வழியிடத்தில் சென்று நமது கழகத்தை ஆரம்பிக்கலாம். நாராயணா சுந்தரம் இறைந்ததும் கொஞ்சிறந்த நடைபெற்று கொண்டிருக்கிறார். அவர் இடத்தில் சென்று நமது கழகத்தை ஆரம்பிக்கலாம். நாராயணா